அமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியா ஈரானில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இஸ்ரேல் மீது கடந்த ஆண்டு மாதம் அக்டோபர் ஏழாம் தேதியன்று பாலஸ்தீனத்தின் காசா பகுதியை ஆட்சி செய்யும் இஸ்மாயில் அனியா தலைமையிலான அமாஸ் ஆயுதக் குழுவினர் தாக்குதல் நடத்தினார்கள் பலர் பணைய கைதிகளாக கடத்திச் செல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா நகரம் உருக்குலைந்து போனது இரு தரப்பினருக்கும் இடையே தாக்குதல் சம்பவங்கள் நீடித்து வரும் நிலையில் ஈரானின் புதிய அதிபர் பதவியேற்பு விழா தலைநகர் டெக்ரானில் நடைபெற்றது இதில் அமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியா டெக்ரான் வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் இஸ்மாயில் ஹனியா தங்கியிருந்த வீட்டை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் ஹனியா கொல்லப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தாக்குதலின் போது ஹனியாவின் மெய்காவலர் ஒருவரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது ஈரான் அதிபர் பதவியேற்பு விழாவிற்கு வந்த ஹமாஸ் தலைவர் ஈரானிலேயே கொல்லப்பட்டது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது